ஓம் சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம். அதை நீ தொலைத்து விடாதே. எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள். அப்போதுதான் அது உன்னை காப்பாற்றும். ஆனால் எது நடந்தாலும், நீ எதை எதை செய்திருந்தாலும், அதை நீ உண்மையாக உணரும் தருணத்தில் நான் மன்னித்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சகிப்புத்தன்மை என்ற ஒன்று மட்டும் இல்லையென்றால் உன் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகும். இதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டு வாழ். நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்திருந்தாலும், ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்குணங்களோடும் இருந்தாலும், வறுமையின் காரணமாக மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும், அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன தூய்மையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லையென்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது, சாதிக்கவும் முடியாது. வாழ்க்கையில் மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மை. இது மட்டும் உனது வாழ்வில் இல்லாவிடில் உனது வாழ்வே பறிபோகிவிடும். நான் என்னதான் உனக்கு பக்கபலமாக இருந்தாலும், நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரியாக இருந்தாலும், அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும், உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாக்க முடியும். நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் உனது தைரியத்தையும் தான் நான் உன்னிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். உனது வருகைக்காக நான் காத்திருக்கிறேன். நான் உனக்கு உனது மனநிலையை புரிந்து கொண்டு அழைப்பு விடுத்திருக்கிறேன். எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு விரைந்து வா. அப்பா உனக்காக எனது விழி திறந்து எனது தர்பாரில் உனக்காக காத்திருக்கிறேன். எனது அனுமதியின்றி எதுவுமே நடக்காது, எவரையும் நெருங்க முடியாது. எனது அனுமதியின்றி என் மண்ணில் பாதம் பதிக்க முடியாது. உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். தன்னம்பிக்கையை இழந்து விடாதே. அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது. நீ வீணாக யாரையும் திட்டாதே. யாருக்கும் சாபமிடாதே. கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும். உன்னை காயப்படுத்தியவர்களை நீ திட்ட வேண்டும், சாபம் இட வேண்டும் என்று அவசியமில்லை. நீ அதை நினைத்து ஒரு நிமிடம் மனம் வருந்தினாலே போதும், உனக்கு பாதிப்பு தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும். இதுவே பிரபஞ்ச நீதி. ஆகையால் நீயாக யாரையும் தண்டிக்க நினைக்காதே. இனி உன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். நான் உன்னை பார்ப்பதற்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். வாழ வைக்கும் தெய்வமாக, வழி நடத்தும் சத்குருவாக, உயிர்காக்கும் தாயாக, தந்தையாக, உற்ற தோழனாக, நெருங்கிய உறவினராக, வாழ்வின் நல் வழிகாட்டியாக என்றும் உன் சாயப்பா உனக்காக இருப்பேன். நீ என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்லப்பிள்ளை. உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் சாய் நமோ நமக. ஸ்ரீ சாய் நமோ நமக. ஜெய் ஜெய் சாய் நமோ நமக. சத்குரு சாய் நமோ நமக. நன்றி, வணக்கம்.